ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அமேசானில் பார்த்தீங்கன்னா அமேசானோட பேசிக்ஸ் ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபேடோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடை ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய யூடியூப் பர்பஸ்க்காக. ஸோ இந்த 1 மந்த்தில் எப்படி எல்லாமே இருக்குது, அந்த குவாலிட்டி வைஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிராஃப் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 ரேஞ்சில் ஒரு ட்ரைபேட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரைபேட் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் அந்த ட்ரைபேட் வந்து வாங்கினேன். ஸோ வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதாவது அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து வந்துடுது. ஸோ இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே பை பண்ணாங்க. ஸோ ஒரு ட்ரைபேட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரைபேட் அதாவது ஒரு கம்பெனியான ட்ரைபேட் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேடும். ஸோ இந்த ட்ரைபேட் வந்து அன்பாக்சிங் நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க, என்னென்ன மாதிரி பேக்கேஜ் எல்லாமே எப்படி இருந்துச்சு, அது டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நல்ல ஒரு பேக்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒர்த்தான பேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எங்கேயாவது அதாவது அவுட் சைடு ஏதாவது ஷூட் பண்ணுறோன்னா இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகிறக்காக இந்த பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கோட குவாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த பேக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்குள்ளேயும் ஒரு கவர் கொடுத்து ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் வந்து கொடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவோட பேக்கிங் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த கவர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ட்ரைபேடோட ஃபஸ்ட் லுக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ரிமூவ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் தருது. ஸோ இதுக்கு சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதோட கம்பெனி நேமை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே புஷ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மேலே வந்து உங்களுக்கு வந்து மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை எங்கேயாவது வேறு இடத்துல எடுத்து வைக்கிறோன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறக்கான கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே வந்து எங்கேயாவது ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வைக்கிறதுக்கு புஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட ஹோல்டரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்மளோட ஹோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் இதோட ஹைட் நார்மலான ஒரு ஹைட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஒரு ஹைட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஹைட் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இதோட டோட்டல் ஹைட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60 இன்ச் ட்ரைபேடு. ஸோ ரொம்பவே ஹைட்டான ஒரு ட்ரைபேட்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெட்டரான ஒரு ட்ரைபேட் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமேசான் பேசிக்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்ம வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து நம்ம வந்து கீழே வந்து குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ பாக்ஸில் எல்லாமே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பேக்கேஜ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துலாம். ஸோ பக்காவான பேக்கேஜ் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து அதை நார்மலாக எல்லா ட்ரைபேட்ல இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகட்டும் அந்த லப்பர் கீழே பார்த்தீங்கன்னா கிளப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேடுக்கான ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக தான் பார்த்தீங்கன்னா பை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பை பண்ணிக்கிட்டேன். ஸோ நார்மலாக இருக்கிற ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு பை பண்ணியிருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 230க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணேன். இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் நார்மலாக நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போர்ட்ரேட்டில் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹோல்டரோட ரிவ்யூ கூட நம்ம
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம், அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேடோட சைஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 60 இன்ச் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ட்ரைபேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்டான அதாவது ட்ரைபேட் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா போதுமான ஒரு ஹைட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி இந்த ஹைட் வந்து தேவையில்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைபேட் இருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் பேசிக்ஸை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல வகையாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேடோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக நான் வந்து அமேசான் பேசிக் ட்ரைபேடை அமேசானில் போய் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1600 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ நான் 1600 ரூபான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிடெக் ட்ரைபேட் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஷடனாக போய் இப்போ அமேசானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அப்போ வந்து ஆஃபர் நடந்துட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ட்ரைபேட் வந்து பை பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா போட்டிருப்பாங்க, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ பை பண்ணது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் நான் வந்து பை பண்ணேன். அப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ட்ரைபேட் ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைபேட் பை பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ட்ரைபேட் ஒரு ஒர்த்தான ட்ரைபேட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டு ஒர்த்தான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேடு. ஸோ நான் இந்த 1 மந்த்தை யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூடியூப்க்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஷேக்கிங்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வரல. நம்ம இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே வந்து பேக் கொடுத்துருப்பாங்க. அன்பாக்ஸிங்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு எங்கேயாவது வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரைபேட் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து அமேசானில் நீங்கள் வந்து அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இன்னொரு ட்ரைபேட் இருக்குது. ஸோ இதை விட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஹெவியானது. ஸோ அந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கேமரா யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இந்த 60 இன்ச் ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். 1500 ரூபா ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரைபேட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபேடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட 1 மந்த் யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் சொல்கிறேன். ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைபேட்னே சொல்லலாம். ட்ரைபேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.